எங்கள் தலைவர் கலைஞர் எங்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து சொன்னார், சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற மாண்பு முதலமைச்சர் உங்களுடைய கழக தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு முக்கிய ஒரு கொள்கை தத்துவம் சொன்னார், வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் அரசாங்கம், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். அந்த வெளிப்படைத்தன்மை பல வகையில் அரசாங்கத்துக்கு அழகு. ஒன்று, மக்களுக்காக நடக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற அரசாங்கம் மக்களுடன் தொடர்ந்து தகவல் பரிமாறி அவங்களுடைய கருத்து கேட்கறது ஒரு கடமை. இரண்டாவது, எந்த அளவுக்கு தெளிவும் வெளிச்சமும் ஒரு செயலில், ஒரு திட்டத்தில், ஒரு அரசாங்கத்தின் மேல் படுதோ அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தப்படும். ஆங்கிலேயத்தில் சொல்லுவோம், சன்லைட் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். வெளிச்சம் வர வர சீர்திருத்தம் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பல முறை கூறியிருக்கிறோம். குறிப்பாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது சில கருத்துக்களை, சில முயற்சிகளை முன்வைத்தோம். அதில் 5 முக்கிய பங்கு இன் ரிஃபார்ம்ஸ், ரிஃபார்ம்ஸில் நம்ம சொன்னோம், இம்ப்ரூவிங் சென்ட்ரல் ஸ்டேட் ஃபிஸ்கல் ரிலேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கிற உறவை சிறப்பிக்கிறது, தகவல், வரி, ஜிஎஸ்டி உட்பட்டு. இரண்டாவது, இன்க்ரீசிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, செயல்திறனையும் தணிக்கை மற்றும் கட்டிக்காக்கிற ஒரு சக்தியையும் அரசாங்கத்துக்குள் அதிகரிக்கிறது. மூன்றாவது, டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ். 4வது, அரசாங்கத்துடைய, அதாவது மக்களுடைய அரசாங்கத்துடைய சொத்தையும் ரிஸ்க் இடர் மேலாண்மையும் சிறப்பிக்கிறது. இறுதியாக, சட்டமன்றத்துடைய திறனையும் செயல்பாட்டையும் உட்கட்டமைப்பையும் சிறப்பிக்கிறது. இந்த அடிப்படையில் முக்கியமாக இதுவரைக்கும் 2 முயற்சிகளின் ஒரு பலன்களை கூற விரும்புகிறேன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். முதல்ல ஒன்று சொல்லியிருந்தோம், நிறைய இடங்களில் செலவு பண்ணப்பட்ட அப்படின்னு கணக்கில் காமிக்கும், ஸோ மனிஸ் தட் ஹவ் பீன் ஷோன் அஸ் ஸ்பெண்ட் இன் த அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஆக்சுவலி ரிசைடிங் இன் சம் அதர் அக்கவுண்ட்ஸ், அரசாங்கத்துடைய நிதித்துறையுடைய கண்காணிப்பு இல்லாமல் பல்வேறு இடங்களில் அந்த நிதி இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதாக பல ஆண்டுகளில் தணிக்கை குழுவின் அறிக்கைகள், அதாவது இது ஆக்சுவலாக தணிக்கை குழு கணக்கு குழு, சிஏஜி கடையில் 2 குழு நடக்குது, ஒன்று அக்கௌண்டன்ட் ஜென்ரல், ஒன்று ஆடிட்டர் ஜென்ரல். ஸோ கணக்கு குழுவுடைய ஆண்டுதோறும் வர்ற 15, 16, 16, 17, 17, 18 இந்த மாதிரி ஆண்டுதோறும் வர்ற கணக்குகளிலும், அதற்கு பிறகு வர்ற தணிக்கை அறிக்கைகளிலும் இந்த மாதிரி பணம் பல இடங்களில் உறங்கி இருக்கிறது செலவு பண்ணாமல், இல்லை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல என்ன நடந்துச்சு, இங்கேருந்து மாற்றப்பட்டது, அது செலவு பண்ணப்பட்டதா இல்லையா, முறையாகவா இல்லையா என்று பல ஆண்டுகள் இந்த மாதிரி அறிக்கையில் பார்த்ததுனால், ஒரு சிறப்பு முயற்சி, கிரியேட் அ ஸ்பெஷல் டீம் வித் அ சீனியர் ஆஃபீஸர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இங்கே கூட இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மரியாதைக்குரிய தலைமை கூடுதல் தலைமை செயலர் நிதி செயலர் திரு கிருஷ்ணன் அவர்களும், இங்கே இந்த சிறப்பு குழுவுக்கு தலைவராக இருக்கிற ஸ்பெஷல் செக்ரட்டரி ரீட்டா அவர்களும் இங்கே கூட இருக்கிறார்கள், இந்த பணியில் ஈடுபட்டவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி இதில் போய் என்னென்ன நிதி எங்கெங்கே இருக்குது, எதெல்லாம் திருப்பி பெறலாம் அரசாங்கம், என்ன அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு இனிமேல் செயல்படுத்த முடியாது, இந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிக்கலாம்னு டியூவல் ட்ராக், ஒரு புறம் அரசாங்கம் துறைகளிலிருந்தும் இன்னொரு புறம் வங்கிகளிலிருந்தும் இந்த தகவலை தீட்டி, இதனால் இதுவரைக்கும் செலவு பண்ணப்படாத, செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிதிகளை திருப்பி பெறப்பெற்று பாக்கி நிதிகளை அவசரமாக கவனத்துடன் என்ன எண்ணத்துக்காக வழங்கப்பட்டதோ நிஜமாகவே அந்த செயல்பாடு நடந்து அதனால் மக்களுக்கு பலன் கிடைக்கணும், அதே சமயம் அரசாங்கத்துக்கு செலவு பண்ண அதிகாரம் இல்லாத நிதிகள் திரும்பி பெற வேண்டும்
என்ற சூழ்நிலையை ஆராய்ச்சி பண்ணி எடுப்போம் என்று. அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நாம் கூற வேண்டியது சுமார் 2000 கோடி ரூபாய், அதாவது 2000 கோடி ரூபாய் ஏற்கனவே கணக்கில் செலவுப்பட்டதாக இதுவரைக்கும் நாங்கள் நினைத்தது திருப்பி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அது திருப்பி வந்துட்டுருக்கு நினைந்தினோம். இது முதல் கட்டம். இதுவரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கிற தகவல் ரெண்டு வகையில் எங்களுக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிறது, இன்னும் இதில் பலன் கிடைக்கும். முதல், அரசாங்க துறைகளிலிருந்து வர தகவலும் வங்கிகளிலிருந்து வர தகவலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அதனால் ஏற்கனவே சிஸ்டத்தில் இன்னும் நிறையா குழப்பம் இருக்குது, இது திருத்தினால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வருது. இரண்டாவது, எண்ணிக்கை ஆக்சுவல் நம்பர்ஸை பார்த்தா இன்னும் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, இன்னும் நல்ல விளைவுகள் எதிர்காலத்தில் வரும். இரண்டாவது முக்கியமான நான் கூற வேண்டியது இந்த டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு தகவல்களை தீட்டி அரசாங்கத்திடம் இருக்கிற தகவல்களை தீட்டி ஒன்றிணைத்து இன்டகிரேட் அண்ட் கிராஸ் ரெஃபரன்ஸ், ஒன்றுக்கு ஒன்று முரண்பா இருக்கா இல்லை ஒற்றுமையாக இருக்கா அப்படின்னு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதனால் பல திட்டங்களை பல வியூகங்களை சிறப்பிக்கலாம் என்ற ஒரு முயற்சி ஆரம்பித்தோம். அது நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் பல முறை பல சட்டமன்ற விவாதங்களில் குறிப்பாக பேசியிருக்கிறார், மற்றும் மாண்பு அமைச்சர்கள் துறை அமைச்சர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதில் சில உதாரணங்களை மட்டும் இன்னைக்கு காமிச்சிருக்கிறோம். அந்த டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் பியூரிட்டி ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு சிறப்பாக பலன் கொடுத்துருக்கு, ஒரு 4 உதாரணம் சொல்கிறேன். முதல் உதாரணம், அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் இருந்த குளறுபடிகள் எல்லாம் நிறைய தெரிய வந்து ஏற்கனவே ஒத்திவைக்கப்படாத கடன்களை சீர்திருத்தி எதெல்லாம் தகுதி இல்லை என்று கண்டுபிடிச்சு பிரித்ததினால் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு வந்தது. இரண்டாவது, பலர் கூறியிருக்கிறது போல் நகைக்கடன் தள்ளுபடியில் அந்த ஆய்வில் பல பல தவறுகள் தெரிய வந்து அதனால் ஒரு கணிசமான தொகை அந்த தவறான கடன் பெற்றவர்களுக்கு தவறான தகவல் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு, இன்னும் உதாரணம் சொல்லுங்க நீங்கள் கேட்கும்போது அதை இழப்பாக நம்ம எதற்கு ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிறுத்தி வைத்தது, அதுவும் மக்களுக்கு பெரிய பலன் அளித்திருக்கு. அதே மாதிரி சிவில் ரெஜிஸ்டர், அதாவது பிறப்பு இறப்பு கல்யாணம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிற ஏடு ரெஜிஸ்டர், இதை வச்சு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது தெரிய வருது பலர் மறைந்தவர்கள் பெயரில் இன்னும் ஓஏபி சென்று கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி பலர் மறைந்தவர்கள் பெயரில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இதுவரைக்கும் அரசாங்கத்திடம் தகவல் இல்லை. இதனால் எங்களுக்கு ரெண்டு வகையில் நன்மை தெரிகிறது. ஒன்று, தவறான இடங்களில் நிதியை வீணாக செலவு பண்ணக்கூடாது, நியாயத்திற்கு ஏற்ப தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லோருக்கும் எல்லாம் சமூக நீதிக்கும் பொருளாதார நியாயத்துக்கும் ஏற்ப, பொருளாதார நியாயத்துக்கு ஏற்ப தவறினவர்களுக்கு பணம் போகக்கூடாது இல்லை அரிசி போகக்கூடாது, இதையெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் அந்த சேமிப்பு அரசாங்கத்துக்கு பெரிய வேறு செலவுக்காக நாங்கள் எடுக்காமல் இன்னும் தகுதியானவர்கள் எங்கெல்லாம் இருக்கார்கள் என்று கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போய் செலுத்துறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, செயல்படுத்தி காட்டிட்ருக்கோம். எங்கள் உலக ஆலோசகர்கள் கொடுத்த அறிவுரையின்படி முதலமைச்சர் ஒரு உத்தரவிட்டார், உடனடியாக முதியோர் பென்ஷன் எண்ணிக்கையை 10% அதிகரிக்கணும். ஏன்னா நாங்கள் நிறைய தகுதி உள்ளவர்கள் இன்றைக்கு பெறாமல் இருக்கிறார்கள் என்று தகவல் வருது என்று முதலமைச்சர் கொடுத்த ஒரு கட்டளையின் அடிப்படையில் அதை அதிகரித்தோம். இன்றைக்கு பார்த்தா இந்த தவறெல்லாம் நிறுத்துவதனால் அந்த மொத்த செலவு ஓரளவுக்கு குறையும், கூடுதல் செலவு குறையும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த தொகையோடைய
கணிசம் மற்றும் நான் என்னன்னு காமிச்சிடறேன், ஒரு சுட்டி காட்டுறேன். நம்ம பெட்ரோல் 3 ரூபா குறைச்சோம். 2.6 கோடி மக்கள் 2 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு 3 ரூபா மாநில மதிப்பு கூட்டு வரை விஏடியை குறைத்தால் பலன் கிடைக்கும் என்று எண்ணத்தில் முதலமைச்சர் குறைக்க சொன்னார். அப்போ நாங்கள் கணிப்பு போட்டோம். இதனால் சுமார் 1150 கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபா வரும் ஆண்டுக்கு இழப்பு வரும். அதே போல் இல்லம் தேடும் கல்வி எங்கள் திருப்பி உலக பொருளாதார ஆலோசகருடைய வலியுறுத்தலில் திருப்பி சொல்லி சிறப்பிச்சு அதில் 200 கோடி ரூபா முதல் கட்டமாக செலவு பண்ணுறதாக திட்டமிட்டு அது இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ 1200 சேர்த்து வச்சா 1400 கோடி. இன்னைக்கே நான் சொல்கிறேன், 2000 கோடி திருப்பி பெறப்பட்டிருக்கு. இன்னும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, இதை இன்னும் நீடித்தால் சிறப்பாக கிடைக்கும். அதனால் அடுத்த மார்ச் 31 வரைக்கும் இந்த குழுவின் செயல்பாட்டை ஒரு இன்டர்னல் ஆர்டர்னால் நீடிச்சிருக்கோம். கடைசியாக நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இது திருப்பி நடக்கக்கூடாது என்ற வகையில் ஒரு மாற்றம் கொண்டு வருவது முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டிலிருந்து இன்னுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக திட்டத்துக்காக ஒரு ஒரு வாரியமோ இல்லை ஒரு துறையோ இல்லை ஒரு எந்த நிர்வாகமோ அரசாங்கத்துக்கு பணம் வாங்குகிற நிர்வாகமோ பட்ஜெட் மீட் பண்ணுறதுக்கு, இதில் கொஞ்சம் அக்கௌண்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதில் நான் ஒரு அறிக்கை நாளைக்கு வெளியிட இருக்கிறேன், ஒரு ஆர்டிக்கல் ஒரு எஸ்ஏ கட்டுரை அந்த மாதிரி இருக்கிறதுனால் இந்த மாதிரி திருப்பி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கும் வகையில் இந்த வருடம் நிதித்துறையில் நான் முதலமைச்சரிடம் ஒரு உத்தரவு பெற்று புது விதிமுறையை கொண்டாட போகிறோம். இன்னுமே பட்ஜெட்டை மீட் பண்ணுறதுக்காக அவசரமாக ஏதாவது செலவு ஏதாவது காரணத்துக்காக பணத்தை மாற்றணும் என்றால் நிதித்துறையோட ஒப்புதல் இல்லாமல் பேங்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கள் வெப்சைட்டில் பண்ணாமல் அந்த கணக்கு எங்கள் கண்ணில் தினம் இருக்கிற அளவுக்கு பண்ணாமல் மாற்ற முடியாது என்ற ஒரு புது விதிமுறையை கொண்டாந்து இந்த பணம் மேனேஜ்மெண்ட் கேஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை மிகவும் சிறப்பிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. அது உறுதியாக செயல்படுத்த போகிறோம். ஆனால் எல்லாம் சேர்த்து வச்சு நான் சொல்கிறதுன்னா, நிறைய இடத்துல விவாதம் வந்து கொள்கை அடிப்படையில் மட்டும் இந்த தத்துவம் அடிப்படையில் மட்டும் விவாதம் நடக்குது. உதாரணத்துக்கு பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் போது ஏன் இதுக்கு கம்மி அதுக்கு கூடுதல் எப்படி இது வந்துச்சு வரலன்னெலாம் சொல்கிறது, எதிர்பார்க்கக்கூடிய செலவுக்கு திட்டத்தை விவாதிக்கிறோம். ஆனால் 1 வருஷம் கழித்து அந்த கணக்கை பார்க்கும்போது ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது 8 மாதம் இல்லை 9 மாதத்தோடைய அடிப்படையை வச்சு இன்னும் எதிர்பார்ப்பு கணிப்பை வச்சு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு பண்ணுறோம். ஃபைனல் அக்கௌண்ட் வருது 2 வருஷம் கழித்து வருது. பட்ஜெட் கொடுத்த தேதிக்கும் இறுதி கணக்கு வர்ற தேதிக்கும் 2 வருஷம் கழித்து வருது. இப்போ இன்னைக்கு நான் காமிச்சிருக்க தகவலில் தெரிஞ்சுக்கலாம், இறுதி கணக்கும் இறுதியே இல்லை. எங்களுக்கு அரசாங்கத்துக்கு பழைய காலத்தில் தெரிஞ்ச இறுதியை தவிர நீங்கள் இறுதியாக செலவு பண்ணப்பட்டது நீங்கள் வச்சிருக்க கணக்கு ஆக்சுவலாக வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் இருக்க முடியும். இதனால் நான் கூற வேண்டியது, எந்த அளவுக்கு கொள்கை தத்துவம் இந்த விவாதம்லாம் முக்கியமோ வெளிப்பாடு ரிசல்ட்ஸ் விளைவுகள் முடிவுகள் இந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்திலும் நம்ம பிரச்சனையும் கவனம் செலுத்துவதில்லை என்று ஒரு என்ன ஒரு ஒரு உண்மை தெரிய வருகிறது. ஏன்னா இத்தனை ரிப்போர்ட் இருக்கு, இந்த ரிப்போர்ட்ல எத்தனையோ உதாரணம் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், 2015-16 அந்த வெள்ளம் வந்தபோது NDRF தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் SDRF ரெண்டிலும் இருந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதித்துறை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் கண்காணிப்பில் இருக்கிற நிதியிலிருந்து எடுக்கப்பட்டு டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர்ஸ் அதாவது அவங்களுக்கு எடுத்து செலுத்துகிற உரிமை இருக்கிற அதிகாரிகளால் அவங்கவுங்க பெயரில் இருக்கிற சேமிப்பு கணக்கில் மாற்றி வைத்து விட்டார்கள். அது நிஜமாகவே செலவாச்சா இல்லையா என்னைக்கு எப்போ என்றதெல்லாம் இந்த தகவலெல்லாம் திருப்பி வரமாட்டேன்து சிஏஜி ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ஒரு ஒரு பத்தி எழுதியிருக்கிறார்கள்.
இது பொது வேளையில் அதாவது இட்ஸ் பீன் இன் த பப்ளிக் டொமைன் ஆல் தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபார் 4, 5, 6, 2, 3 இயர்ஸ் ஸோ திஸ் இஸ் நாட் சீக்ரெட் திஸ் இஸ் பப்ளிக் பொது வழியில் இருந்த தகவல் வைத்து செயல்பாடு இதுவரைக்கும் நடக்கவில்லை எங்கள் முதலமைச்சருடைய அடையாளமே அந்த உழைப்பு 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 என்றதனால் வரும் விளைவு 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 மக்களுக்கு பலன் வந்து சேரணும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் யாரும் எடுத்ததில்லை இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறது உறுதியாக வெறும் ட்ரெய்லர் தான் இன்னும் முழு படம் நிறைய பாக்கி இருக்குது அந்த முழு நம்பிக்கையோட இந்த இன்டர்ம் ரிசல்ட்ஸ் தற்காலிக முடிவுகளை விளைவுகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அதோடு நான் முடிச்சுக்கிறேன்